என்னுடைய மாமனார் அவர் இறந்து போயிட்டாரு. அவருடைய தம்பி இளைய மாமனார், அவருக்கு இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணதில் அவளுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க வேண்டாம் விருப்பத்தான் ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறது, பொண்ணை கொண்டு வந்து அதை விட வராது. அவள் வராதவுடனே நான் என்ன பண்ணேன், ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து கிச்சன்லாம் ரெடி பண்ணி பருப்பு உப்பு பொடி எல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் ஆஸ் எ பியூட்டிஃபுல் ஹஸ்பண்ட் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணினேன். அவர் அங்கேருந்து வந்தார். அவர் கொஞ்சம் மலையாளம் கலந்த தமிழ் தான் பேசுவார். அவர் தான் பார்த்தார் என்னவோ குத்த கண்டுபிடிக்கணுமேனு தடவை அந்த வீட்டில் வந்தவர் இந்த கேஸ் வச்சுருந்த பிளாட்ஃபார்த்தை பார்த்தாரு. அதில் ஒரு சின்ன ஒரு கீழே விழுந்துருக்கு. அதை பார்த்துட்டு என் ஒய்ஃபிட்ட பேபி, ஒய்ஃபை பேபி தான் உங்களோட பேபி, இந்த இடத்துக்கு ஒரு கீழே விட்டு இடம் தூச்சி அது கீழே அது கேஸை தாழை விழுந்து பொட்டிக்கும், பொட்டிக்கூட வெடிக்குன்னு இருக்கும். அது வந்து கீழே கேஸ் விழுந்துருமா, விழுந்து வெடிக்குமா, இது பயமுத்துறாரு. அப்புறம் நீ பஸ்ஸில் போகும்போது சூழிச்சு போன கேட்டியா, அந்த பர்ஸ் பர்ஸில் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், பிளேடை வச்சு அறுப்பேன். அப்புறம் பிளாட்ஃபார்ம்க்கு ஓரமாக கேறி போகணும், பல்லவன் மேலே வந்து இடிப்பேன், பல்லவன் மேலே வந்து இடிப்பேன், பிளேடை வச்சு அறுப்பேன், கேஸ் வந்து பொட்டிக்கும் அப்படின்னாரு. நான் என்ன உயிர் மரியாதை ஊருக்கு போட்டுருக்கேன், உனக்கு நான் வேணுமோ அவர் வேணுமோ முடிவு பண்ணிக்கணும், சித்தப்பாவா இவனான்னு இல்லை நான் ஒரு காரணமாக நீ சொல்ல வேண்டாம், இடத்த காலி பண்ணும் அப்படின்னு அவர் போயிட்டார். இந்த விஷயத்தை நான் ஸ்ரீவித்யாட்ட சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். ஸ்ரீவித்யா அவரை பரிசு சிரிச்சாங்க. இந்த அபூர்வ சகோதரர்கள்